நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் இன்றைய திருப்பலியானது லேமோத்தே மரியசூசை திருவிருதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலன் வேண்டியும் மரிய பிரகாசம் தேவடுரான் திருவிருதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆண்மேலை பாற்றிற்காகவும் சில்வையம்மாள் அல்போன்சா ராவ் இவர்களின் ஆண்மேலை பாற்றிற்காகவும் புஷ்பகண்ணம்மாள் பொக்கிஷம்மாள் பிரான்சிஸ் தெரேசம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜஸ்டின் ஸ்டீஃபன் ஜோசப் ஸ்டீஃபன் மைக்கேல் செல்வமெரி ஆரோக்கியசாமி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சகாயமேரி இரண்டாம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக விண்ணூலில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு முதாட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்ற பழனியே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்பார்ந்தவர்களே இன்றைய தினம் புனித லூக்கா விழாவை கொண்டாடுகின்றோம் இவர் புற இனத்தை சேர்ந்தவர்
அந்தியோக்காவிலே பிறந்தவர். அவர் குறைந்தது 20 வயதுக்கு முன்னதாகத்தான் ஞானஸ்தானம் பெற்றார். இவரை ராயப்பர் மனம் திருப்பியிருக்கின்றார். பின்னர் புனித சின்னப்பருடைய சீடராக இருந்து வாழ்ந்தவர். சகோதர சகோதரியுடைய தூய மறைநிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே மனதோக்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பெண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இழங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மதியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருவே. தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனிலேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய அவியாரோடு தந்தை இறைவனி ஆட்சியில் இருப்பவன் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவர் இறைவா,
ஏழைகள் மீது நீர் கொண்டிருந்த அன்பின் மறைபொருளை தம் போதனையாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்த புனித லூக்காவை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் உமது பெயரில் ஏற்ப பெருமை கொள்ளும் நாங்கள் ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு துயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 9-17 முடிய. அன்பிற்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய். தேமா இன்றைய உலகப்போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மார்க்கை உன்னிடன் கூட்டி வா. அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்கிக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் துரோவாவில் கார்புவிடம் விட்டு வந்த போர்வையையும் நூல்களையும் குறிப்பாக தோர் சுருளையும் எடுத்து வா. கண்ணானகியாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரைப்பாடல் திருப்பாடல் 145 10-13 மற்றும் 17-18 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஓம் அன்பர்கள், ஓமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஓமர்கள் ஓமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். உமது அறிவிப்பார்கள். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும்
ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறாண்டவர் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும், இல்லை என்றால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசு அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தினம் புனித லூக்கா நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் அந்தியோக்கியானவரை சேர்ந்த புறையனத்து மக்களை சேர்ந்தவர். புனித ராயப்பர் இவரை மனமாற்றியிருக்கின்றார். இவர் குடும்பம் வசதி படுத்த பெரிய பணக்கார குடும்பம். அவருக்கென்று பெரிய வீடு இருந்தது. ஆகவே மனம் திரும்பிய புறையனத்தை சேர்ந்த கிறிஸ்துவர்கள் ஜெபிப்பதற்கு ஒரு சிறந்த இடமாகவும் இருந்தது. இவர் அங்குள்ள இறை மக்களுக்கு புனித ராயப்பரோடு பணியாற்றி வந்தார். பின்னர் புனித சின்னப்பர் மனமாற்றிய பின்னர் அவருக்கு துணையாக திருப்பணியில் இருந்தார். இவர் திருமணம் செய்து கொள்ளாதவர். இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆற்றிய சிறந்த பணி சின்னப்பரோடு அவருடைய பணியில் ஒற்றுமையாக இருந்து மரிக்கின்ற வரையில் ரோமையில்
அவர் தலையுண்டு மறிக்கின்ற வரையில் அவருக்கு துணையாக இருந்தார். அவர் மறித்த பின்னர்தான் மீண்டும் ரோமையிலிருந்து அந்தியோக்கியா வந்தார். புனித சின்னப்பருடைய மறை உரைகளை கேட்டு அதன் அடிப்படையில் நற்செய்தி எழுதினார். அவர் அக்காயா என்ற தீவுக்கு இறுதியாக அனுப்பப்pட்டார். அங்கே தங்கித்தான் அவர் நற்செய்தி எழுதினார். திருத்தூதருடைய பணி என்ற புத்தகத்தையும் அங்கு தான் அவர் எழுதினார். மரியாளோடு இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது. அன்னை மரியாவிடம் இருந்து தான் நேரடியாக இயேசுவின் பால பருவத்தை பற்றிய நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டறிந்தார். இயேசுவை பற்றிய அவர் பிறப்பதற்கு முன்னும் பின்னும் இயேசுவை பற்றிய குறிப்புகளை எல்லாம் மரியாளையிடமிருந்து தான் அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய நற்செய்தியிலே அதை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இவருடைய இந்த புத்தகத்திலே முக்கியமாக அவர் குறிப்பிடுவது ஏழை எளிய மக்கள் நோய்வாய் துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு விடுதலை அளிக்கின்றவர் இயேசு என்ற அந்த அடிப்படையிலே ஏழைகளை ஆதரிப்பதும் கைவிடப்பட்டவர்களுக்கு வழி நடத்துவதும் தான் இவருடைய சிறந்த பணியாக இருந்திருக்கின்றது. இவருடைய சிறப்பிலே மிக முக்கியமானது இரண்டு. ஒன்று, அவர் ஒரு சிறந்த மருத்துவர். மருத்துவ பணி ஆற்றி கொண்டிருந்தார். இளம் வயதிலேயே மருத்துவராக பணியாற்றினார். அதன் பின்ன சின்னப்பரோடு சேர்ந்து பணியாற்றிய பொழுது அவர் சிறந்த ஓவியர், படம் வரைகின்ற திறமை வாய்ந்தவர். அதனால் மரியாளை பற்றிய அருமையான ஒரு படத்தை வரைந்து வைத்திருந்தார். இதைத்தான் தோமையார் இந்தியாவிலிருந்து இரண்டாம் முறையாக பலஸ்தீன் நாட்டிற்கு சென்று திரும்பி வருகின்ற பொழுது லூக்காமிடம் இருந்த அந்த அன்னையினுடைய படத்தை எடுத்து வந்தார். அந்த படம் இன்றும் மவுண்ட் தாமஸ் மவுண்ட் என்ற இடத்திலே இன்றும் அந்த படம் இருக்கின்றது. லூகாஸ் நற்செய்தியாளர் நற்செய்தியது மட்டுமல்லாமல் அப்போஸ்தல் பணி என்ற அந்த புத்தகத்தையும் அழகாக எழுதினார். திருச்சபையினுடைய அடித்தளம், குறிப்பாக புற இனத்தை சார்ந்த மக்களுக்கு எவ்வாறு இக்கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவது என்பதை அவர் சிறப்பான முறையில் எழுத்து வடிவிலே கொடுத்திருக்கின்றார். நம்ம எல்லோருக்கும் அவர் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. புற இனத்தை சேர்ந்தவர், மனம் திரும்பிய பின்னர் சீடரானார். தன் வாழ்க்கை முழுவதும் இயேசுவுக்காக பணியாற்றினார். 74வது வயதிலே காலமானார். நாடும் வாழ
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளின் வழியாக நாங்கள் உமக்கு மனம் உவந்து ஊழியம் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனித லூக்காவின் விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை எங்களுக்கு நலம் மாட்சியும் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மேற்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, முது மந்தையை நீ கைவிட்டு விடாமல் உன் புனித திரு தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உன் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்ந்தோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமணவும் உமது அப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன்னின்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முதல் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்ச்செழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசப்பு புனித திருத்தூதர்கள் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித லூக்கா இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேற்றும் வர மறுல உண்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமென் 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் பின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் வெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பிற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் mm
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர். பேறு பெற்றோர், ஆண்டவரே தேவரே, என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனதான்மா நலம் பெறும். போரிதே சத்ருவிடம் நின்றே காத்திடும்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித லூக்கா போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் இவ்வுணவு எங்களை உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.
நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள்.